நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. வேறொரு நாளிலே மீண்டும் அது இறை மக்களுடைய பார்வைக்காக ஒளிபரப்பப்படும். ஆகவே பக்தியோடும் அமைதியோடும் உற்சாகத்தோடும் திருப்பலியிலே பாடி ஜெபிப்போம்.
இந்த திருப்பலியை காணுகின்ற இறை மக்கள் பக்தர்கள் விசுவாசத்திலே தூண்டப்பட வேண்டும், அன்னை மரியாளை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இந்த திருத்தலம் நம்முடைய வடசென்னை பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு முயற்சியாக நாம் இதை செய்கிறோம். நம்முடைய திருத்தலத்திலே இந்த அற்புதேச தொலைக்காட்சியினுடைய அலுவலகத்தை அமைக்கிறோம். நம்முடைய திருத்தலத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகள் அவர்கள் அற்புதேச தொலைக்காட்சியிலே ஒளிபரப்புவார்கள். அதனுடைய உரிமையாளர் நெல்சன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். அவருக்கு நாம் வரவேற்பு தருவோம், நன்றி கூறுவோம். நம்முடைய திருத்தலத்திலே ஆரோக்கிய அன்னை செய்கின்ற அற்புதங்கள் அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்த்து அவர்கள் அன்னையை மகிமைப்படுத்தவும் அன்னையை நாடி வரவும் அருளை பெற்றுக்கொள்ளவும் நாம் கருவிகளாக செயல்படுவோம். பக்தியோடு இந்த திருவழிபாட்டிலே கலந்து கொள்வோம். தந்தை மகன் தூயாவின் பெயரால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையசுவில் பிரியமான அன்பிறை மக்களே, இதோ நம்முடைய தாய் ஆரோக்கிய அன்னைக்கு நன்றி கூறுவதற்காக இங்கு வந்திருக்கின்றோம். வருடத்தினுடைய இறுதி முதல் சனிக்கிழமையில் நம்முடைய தாய் நமக்காக பரிந்து பேசியதற்காக, நம்முடைய தாயினுடைய பரிந்துரையால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றதற்காக, பல துயரங்களிலும் இன்னல்களிலும் அவமானங்களிலும் அந்த தாய் நம்மோடு இருந்து நம்முடைய பற்றாக்குறைகளை எல்லாம் தீர்த்து வைத்ததற்கு அந்த தாய்க்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய தாய் ஆரோக்கிய அன்னைக்கு நன்றி சொல்ல ஒரு நிமிடம் கண்களை மூடி இதோ கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்ப்போம். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இதோ இந்த டிசம்பர் 2ஆம் தேதி வரை வருடத்தின் இறுதி மாதத்தில் இருக்கின்றது. இந்த தருணம் வரை அந்த தாயின் பரிந்துரை நம்மை பாதுகாத்திருக்கின்றது. அந்த தாயின் பரிந்துரை நமக்கு வெற்றியை பெற்று தந்திருக்கிறது. அந்த தாயின் பரிந்துரை நமக்கு ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் துன்பங்களின் மத்தியிலேயே ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று தந்திருக்கின்ற அந்த தாயை நினைத்து இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக நாம் ஒப்புக் கொடுப்போம். முழு உள்ளத்தோடு, முழு எண்ணத்தோடு, சிந்தனையோடு இதோ ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளாய் இந்த திருப்பலியிலே நாம் பங்கேற்று செவிப்போம். மேலும் இத்திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக செவிப்போம். அந்தோனிசாமி, ஜோஸ்பின், பவுலின் குடும்பத்தினர் அன்னை செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், அருள் அழகன், ஜெசிந்தா குடும்பத்தினர் நன்றியாகவும்,
ஜெகதீஷ் ஷீலா நல்ல முறையில் திருமணம் நடைபெற்றதற்கு நன்றியாகவும், அந்தோனி சாமி கென்னடி புஷ்ப சகாயலதா நன்றியாகவும், அன்னம்மாள் மரிய சூசை நன்றியாகவும், ஏ பத்ரிக் தன்னுடைய முதலாம் ஆண்டு பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், சந்தியாக மேறு குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும், பிரான்சிஸ் பிலோமினா நன்றியாகவும், டோனி கீர்த்தனா 17வது பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியாகவும், இருதேரா சேசுமேரி குடும்பத்தின் நன்றியாகவும், சந்தியா எலிசபெத் ராணி குடும்பத்தினர் நன்றியாகவும், ஜாக்லின் இந்த வருடம் முழுவதும் இறைவன் காத்தமைக்கு நன்றியாகவும், அந்தோனிதாஸ் லூர்து சாமி இத்திருப்பலியை நன்றியாகவும், சேசுராஜ் ஜெசிந்தா குடும்பத்தினர் நன்றியாகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இத்திருப்பலியிலே வினோத் அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை இறைவன் நிறைவாக தர வேண்டும், அவர் எடுக்கின்ற காரியங்களில் வெற்றியை தர வேண்டும் என்று செபிக்கிறார்கள். மேலும் இத்திருப்பலியிலே ரோனிமுஸ் பென்சி உத்ரிகசத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களுடைய ஆன்ம ஏடேற்றத்திற்காகவும், ராயர்ஞான மேரி ஜபமாலை அமலர்ப்பு மேரி இவர்களுடைய ஆன்ம ஏடேற்றத்திற்காகவும் இத்திருப்பலியிலே செபிக்கப்படுகிறது. மேலும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து பார்ப்போம். இறைவனிடம் மனமருந்தி நாம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே, ஆகையால் எப்பொழுதும் தனியான பரிசுத்த மரியாளையும் வானதூத பிதாவையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. கண்ணி மரியாதையின் ஆதரவு பெற்று மகிழ்ச்சியும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். அந்த அன்னையின் பரிவு மிக்க வேண்டுதலா நாங்கள் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆ
Thank you.
லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கான செய்தி அதிகாரம் 21 இறைவசனங்கள் 34 36 முடிய லூக்கான செய்தி அதிகாரம் 21 இறைவசனங்கள் 34 முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்திலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாக இருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லோர் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்தால் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, புனித அகஸ்தீனார் எத்தனை பேருக்கு தெரியும்? புனித அகஸ்தீனார் எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதுங்களா? எல்லோருக்குமே தெரியும் புனித அகஸ்தீனார். அவர் எப்படி மனம் மாறினார்? யாரால் மனம் மாறினார்? யாரால? அவங்க அம்மாவால் மனம் மாறினார். அவங்க அம்மா பேர் என்ன? அவங்க அம்மா பேர் மோனிகா, புனித மோனிகா. அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும் பொழுது, அந்த தாய் மோனிகா அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, சிறு வயதிலிருந்தே கடவுளுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு பெண்ணாக, கடவுளை அன்பு செய்கிற ஒரு பெண்ணாக அவர் வாழ்ந்து வந்தார். திருமணமானது. இதோ திருமணமானவுடன் அவருக்கு கணவர். கணவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அந்த கணவருக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. கடவுளை அவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன். ஏதோ ஒரு தான்றோன்றி தனமாக மிகவும் ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். நீங்களும் நானும் நினைப்போம், அந்த தாய் அகஸ்தினாருக்கு மட்டும்தான் ஜெபித்தார்கள் என்று. அதற்கு முன்பாக தன்னுடைய கணவனும் அதே போன்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, என்ன செய்வது என்று அந்த தாய்க்கு தெரியாத பொழுது, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க தொடங்கினார். அங்கிருக்கின்ற அந்த ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் அந்த தாய் ஜெபிக்கும் பொழுது, இதோ அங்கிருந்த ஒரு ஆயர், பெயர் தெரியவில்லை, அந்த ஆயர் அந்த தாயினுடைய கண்ணீரை பார்த்து சொன்னார், கண்ணீரின் புதல்வன் வெற்றியை சொந்தமாக்கிக் கொள்கின்றார். இதோ அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய கண்ணீர் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்று அந்த ஆயர் சென்று விட்டார். தொடர்ந்து தினமும் கண்ணீரோடு கவலையோடு ஜெபித்துக் கொண்டே இருப்பார் என் கணவன், மனம் மாறவில்லையே. இதோ என் கணவனுக்கு இவ்வளவு பாவங்கள் செய்கிறாரே, குடும்பத்தில் நிம்மதி இல்லையே என்று பல நாட்கள் ஜெபித்தார். பலர் கேலி செய்தார்கள். இதோ அங்கிருக்கின்றவர்கள் எல்லாம் ஏளனம் செய்தார்கள். ஆனால் அந்த தாயின் கண்ணீர் நின்றபாடு இல்லை. ஒரு நாள் ஆண்டவர் அவருடைய கணவரை தொட்டார். அந்த தாயின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த கணவரை தொட்டு நல்லதொரு மனிதனாக மாற்றினார் என்று வரலாறு சொல்லுகின்றது. இதோடு முடிந்து போனதா என்றால், தன்னுடைய மகன் அகஸ்டின் மிகவும் கேவலமான ஒரு வாழ்க்கை. இதோ ஒரு பெண்ணோடு இணைந்து திருமணம் ஆகாமலேயே ஒரு குழந்தைக்கு தந்தையாக மாறி போனார் அகஸ்டின். அந்த தாய்க்கு பலவிதமான வார்த்தைகள் கேட்கிறது. மணிகேயிசம் என்ற ஒரு தப்பறை கொள்கை. அது கிறிஸ்தவர்களுக்கும் நம்முடைய தாய் அன்னை மரிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் எதிரான ஒரு கொள்கை. அந்த கொள்கையை தான் பின்பற்ற தொடங்கினார் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன். இயேசுவையும் அன்னை மரியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கிறிஸ்துவன் அந்த தப்பறை கொள்கையை ஏற்றுக்கொண்டு, இயேசுவும் இல்லை அன்னை மரியையும் இல்லை என்று மிகவும் ஒரு இழிவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, மீண்டும் அந்த தாயினுடைய நினைவிற்கு வந்த வார்த்தைகள், கண்ணீரின் புதல்வன் வெற்றியை சொந்தமாக்கிக் கொள்கிறான் என்று. தினமும் ஆலயத்திற்கு செல்வார்கள். முன்பு தன் கணவனுக்காக ஜெபித்த அந்த தாய் இந்த முறை தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்க துவங்கினார்கள். இதோ அவன் அங்கிருந்து ரோம் நகரை நோக்கி செல்லவிருக்கின்றார். ரோம் நகருக்கு சென்று அங்கு படிப்பதற்காக செல்லுகின்றார். அந்த தாய்க்கு தெரியும், என்னை விட்டு பிரிந்து சென்றால் இவன் பாவங்கள் செய்வான், நிச்சயமாக மிகவும் கேவலமான வாழ்க்கையை இவன் வாழ்ந்து விடுவான் என்பதற்காக அங்கிருக்கிற ஒரு சின்ன ஆலயம், கடற்கரையோரத்திலே நம்முடைய அன்னையின் ஆலயம் இருந்தது.
அந்த அன்னையின் ஆலயத்திலே சென்று அந்த தாய் ஜெபிக்க தொடங்கினார்கள். ஜெபித்து விட்டு வெளியே வந்தார்கள். கப்பலானது ரோமை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த தாய்க்கு வேதனை. என் ஜெபத்தை என் தாய் கேட்கவில்லையே, என் ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்கவில்லையே, என் ஜெபங்கள் கேட்கப்படவில்லையே என்ற கலக்கத்தோடு அந்த தாய் நின்று கொண்டிருந்தார். ஆகஸ்டினார் ரோம் நகருக்கு சென்றார். ரோம் நகரிலே அங்கு ஆயர் அம்ப்ரோஸ் அவர்களை பார்த்தார். இதோ இந்த தருணத்திலே அந்த தாய் யோசித்து பார்த்தார், என்னுடைய ஜெபங்களை கேட்டு என் மகன் இங்கேயே இருந்திருந்தால் நிச்சயமாக என் மகன் மனம் மாறி இருக்க மாட்டான். என் மகன் ரோமிற்கு சென்றதால் தான், ரோமை நகருக்கு சென்றதால் தான், அங்கிருக்கின்ற ஆயர் அம்ப்ரோஸ் அவர்களை பார்த்ததால் அவன் உள்ளத்திலே ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு அவன் பாவத்தை விட்டு வெளியே வந்தான் என்று அந்த தாயின் ஜெபம் அகஸ்டினாரை முழு மனிதனாக மாற்றியது. இயேசு இல்லை, மாதா இல்லை, கிறிஸ்துவமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த அகஸ்டினார் வாழ்க்கையை எது புரட்டி போட்டது என்றால் தாய் மோனிகா அல்ல, அந்த மோனிகா அவருடைய கண்ணீரின் ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கண்ணீரோடு தேடியது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அன்னை மரியையும், இதோ நிச்சயமாக ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை மாறி போகும், என் மகனுடைய வாழ்க்கை மாறி போகும் என்று கண்ணீரோடு தேடியது புனித மோனிகா அவர்களுக்கு வெற்றியை பெற்று தந்தது. இதைதான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து ஜெபியுங்கள். எப்பொழுதும் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழிப்பாய் இருந்து மன்றாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை மனதில் நிறுத்தி நாம் விவிலியத்தினுடைய அடிப்படையிலே சிந்தித்து பார்ப்போம். ஜெபம் பண்ணா எனக்கு என்ன பாதை நடக்கும், ஜெபம் பண்றதுனால ஆண்டவிடம் ஜெபிப்பதனால எனக்கு என்னென்ன அதிசயங்கள் நடக்கும் என்று விவிலியம் சொல்லுகிறதை பார்த்தோம் என்றால் முதலிலே வாசிக்கிறோம் விடுதலை பயணம் 13வது அதிகாரத்திலே, மன்னிக்கும், விடுதலை பயணம் 14வது அதிகாரத்திலே, இதோ இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று செல்லுகின்றார்கள். அவர்கள் விடுதலை பெற்று செல்லும் பொழுது முன்னே செங்கடல் நின்று கொண்டிருக்கிறது, பின்னே பார்வோனுடைய படை வருகிறது. அந்த நேரத்திலே ஒரே ஒரு மனிதன் மட்டும் கடவுளை பார்த்து ஜெபித்தார். அந்த மக்கள் எல்லாம் கதறுகிறார்கள், எங்களை கொலை செய்யவா இங்கு அழைத்து வந்தீர்கள், எகிப்தில ஏதோ ஒன்று போட்டாங்க, ஏதோ அடிமைகளாக இருந்தாலும் எங்கள் வாழ்க்கை நன்றாகத்தானே இருந்தது, எங்களை கொல்லவா இங்கு அழைத்து வந்தீர் என்று அனைவரும் புலம்பிய பொழுது ஒரே ஒரு மனிதன் மட்டும், மோய்சன் மட்டும் ஜெபிக்கின்றார், நிச்சயம் என் ஆண்டவர் கைவிட மாட்டார், இதோ துன்பத்திலே வேதனையிலே ஏழை கூவியழைக்க என் விண்ணப்பத்திற்கு என் ஆண்டவர் செவிசாய்ப்பார் என்று அந்த ஒரே ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்ததால் ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை தருகின்றார். அந்த ஜெபம் மோய்சனுக்கு நம்பிக்கையை தரும்போது மோய்சன் சொல்கிறார், இதோ நீங்கள் அஞ்ச தேவையில்லை, நீங்க பயப்பட தேவையில்லை, இதோ உங்களுக்கு முன்பாக இருக்கிற எகிப்திய படையை இனி நீங்கள் ஒருபொழுதும் காணப்போவதில்லை, உங்களுக்காக ஆண்டவர் தாமே போரிடுவார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அதே போன்று ஜெபித்தோம் என்றால் எந்த தோல்விகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் கேட்டு நமக்கு வெற்றியை பெற்றுத் தருவார். இது முதல் உதாரணம். இரண்டாவது, நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகும் என்றால் எசையா புத்தகம் 38:3 வாசிக்கின்றோம். இதோ எசேக்கியா மன்னன் கண்ணீர் விட்டு அழுகின்றான், தேம்பி தேம்பி அழுகின்றான். காரணம், எசையா வந்து சொல்லுகிறார், நீ இறந்து போக போகின்றார், இதோ உன்னுடைய கடமைகளை எல்லாம் முடித்துவிட ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீ மரித்து போக போகிறாய் என்று சொன்ன பொழுது அந்த எசேக்கியா மன்னன் நினைக்கின்றான், எனக்கு வெற்றி ஆண்டவர்கிட்ட இருந்துதா வரும், இதோ நான் பெரிய அரசனாயிற்று, பெரிய பெரிய மருத்துவர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய மனுஷங்க இருக்காங்க, அவங்க என் உயிரை காப்பாற்றுவார்கள் என்று நினைக்கவில்லை. இரண்டாவது உதாரணம், நீங்களும் நானும் ஜெபித்தோம் என்றார், இதோ பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்பொழுது, உடல் நோய்கள் வரும்பொழுது, மருத்துவர்கள் கைவிட்ட நிலைமை ஏற்படும் பொழுது நம்முடைய ஜெபம் நமக்கு சுகத்தை பெற்றுத்தரும். நம்முடைய நோயிலிருந்து, நம்முடைய துன்பத்திலிருந்து, நம்முடைய வேதனையிலிருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது எசேக்கியா மன்னன் ஜெபித்தான், ஆண்டவர் 10 ஆண்டுகளை அவனுக்கு சேர்த்து கொடுத்தார். தானே சொல்லி நான் செத்து போக போற, மரித்து போக போகிறாய் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். ஆனால் எசேக்கியா மன்னனுடைய ஜெபம் இன்னும் 10 ஆண்டுகளை ஆண்டவர் சேர்த்து கொடுத்து ஆசீர்வாதத்தால் அவனை நிரப்பினார் என்று இன்று நீங்களும் நானும் ஜெபித்தோம் என்றால் அதே காரியத்தை, ஆசீர்வாதத்தை மனிதர்கள் கைவிட்டு, மருத்துவர்கள் கைவிட்டு, அனைவரும் கைவிட்டு அனாதைகளாக நிற்கிற தருணத்திலே நம்முடைய ஆண்டவரை நோக்கி ஜெபித்தோம் என்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் ஆயுள் நாட்களையும் சேர்த்து கொடுப்பார். இது இரண்டாவது உதாரணம். மூன்றாவது உதாரணம், லூக்கா 22:41 வாசிக்கின்றோம்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு மனிதனாக முழு கடவுளாக வாழ்ந்து வந்தார். அவர் கெத்செமனி தோட்டத்திலே ஜெபிக்கும் பொழுது தான் ஒரு மனிதனாக தன்னுடைய சாவை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு, தந்தையே முடிந்தால் இந்த துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும் என்று சொல்லி ஜெபித்தார். இயேசுக்கு அந்த இறப்பு பிடிக்கவில்லை. ஒரு மனிதனாக அந்த சாவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதோ என்னை அடிப்பார்களே, உடைப்பார்களே, காரி துப்புவார்களே, என்னை சிலுவையில் அறைவார்களே என்று இயேசு உடைந்து போனார். உடைந்து போன இயேசு அந்த கெத்செமனி தோட்டத்திலே ஜெபித்ததால் இயேசுவிற்கு தேவையான திடத்தை ஆண்டவர் கொடுத்தார். சோர்ந்து போன இயேசு, துவண்டு போன இயேசு மனிதனாக, ஐயோ இந்த மரணம் எனக்கு தேவையில்லை என்று கலங்கி போன இயேசுடைய ஜெபமானது இயேசுவை திடப்படுத்தியது. இன்னைக்கு நீங்களும் நானும் அதே நிலையோடு தான். என்னதான் கடவுள்கிட்ட வந்தாலும், என்னதான் ஜெபிச்சாலும், மாதாவா எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி நீங்களும் நானும் சொல்லிக் கொண்டிருந்தாலும், பிரச்சனைகள் வரும்பொழுது நம்முடைய நம்பிக்கைகள் நீர்த்து போய்விடுகிறது. நம்முடைய விசுவாசம், நம்முடைய பக்தி பொய்த்து போய்விடுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்ததால் அந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொள்கின்ற திடத்தையும் பலத்தையும் ஆண்டவர் இயேசுவிற்கு கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபித்தோம் என்றால் துன்பங்கள் இருக்கும். ஃபாதர், ஜெபிச்சா துன்பம் போகுமா? போகாது. வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கவலைகள், அவமானங்கள், நோய்கள், நோக்காடுகள் ஒவ்வொன்றும் நமக்கு இருக்கும். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அதன் மத்தியிலே நடந்து செல்வதற்கு, அந்த துன்பத்தையே வெற்றி கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் தருவார். இது மூன்றாவது உதாரணம். நான்காவது உதாரணம் என்னவென்றால், நீதித்தலைவர்கள் புத்தகத்திலே, மன்னிக்கவும், யோசுவா புத்தகத்திலே மிக தெளிவாக வாசிக்கிறோம். 6:5 யோசுவாவும் இஸ்ரேல் மக்களும் எரிக்கோ நகரை கைப்பற்ற வேண்டும். எரிக்கோ நகரை கைப்பற்ற முடியாது. எரிக்கோ மதில் சுவர், எந்த மனிதனும் உள்ளே போக முடியாது, எந்த மனிதனும் வெளியே வர முடியாத அளவிற்கு மிகவும் பலம் வாய்ந்த எரிக்கோ மதில் சுவர். யோசுவா கலங்குகின்றார், ஆண்டவரே எப்படி எங்களால் உள்ளே போக முடியும்? இதோ இந்த எரிக்கோ நகரை எங்கள் கையிலே ஒப்புவிப்பேன் என்று சொன்னீர்களே, இவ்வளவு பெரிய எரிக்கோ மதிர்ச்சுவரை எப்படி எங்களால் வெற்றி கொள்ள முடியும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், எக்காலம் மூதும் பொழுது மக்களை பேரொளி எழுப்ப சொல், மக்களை என்னை நோக்கி ஜெபிக்க சொல், மக்களை என்னை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிடச் சொல். அந்த எரிக்கோ மதிர்ச்சுவர் சுக்கு நூறாக உடைந்து போகும் என்று சொல்லுகிறார். அந்த எரிக்கோ மதிர்ச்சுவர் சுக்கு நூறாக உடைந்தது என்று விவிலியம் சொல்லுகிறது. எந்த மனிதனும் செய்ய முடியாத காரியம். இன்று நீங்களும் நானும் அதை யோசித்து பார்த்தோம் என்றார், ஃபாதர் என் குடும்பத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு ஃபாதர், ஃபாதர் என் குடும்பத்துக்கு முன்னாடி எந்தெந்த துன்பங்களோ இருக்கு ஃபாதர், ஃபாதர் எனக்கு மீட்பே கிடைக்கவில்லை, ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை, பெரிய பெரிய துயரங்களை நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவரால் எரிக்கோ மதில் சுவரை சுக்கு நூறாக உடைக்க முடிந்தது என்றால் நீங்களும் நானும் ஜெபித்தோம் என்றார், ஆண்டவரை இருக பற்றி கொண்டு ஜெபித்தோம் என்றால், ஆண்டவரே நீ எனக்கு செய்ய வேண்டும் என்று ஜெபித்தோம் என்றால், இன்று நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது முதல் கருத்து, ஜெபிக்க வேண்டும். விவிலியத்தில் வாசிக்கிறோம், மத்திய 7:7 கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டறிவீர் என்று. எனவே நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய முதல் முடிவு December 2 11:35 இன்னைக்கு எடுக்க போற முடிவு, நான் தினமும் ஆண்டவிடம் ஜெபிப்பேன். இது முதல் முடிவு. ஜெபிப்பேன் என்றால் எப்படி ஜெபிக்கிறது? தினம் வாயிலை திறந்து ஜெபிக்கிறதா, ஜெபமாலையை உருட்டுறதா, அன்பியத்துக்கு வருதா, இல்ல இங்கிருந்து நாங்க அங்க தியானம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பஸ் பிடிச்சி எங்கெங்கயோ தியானத்துக்கு போய் வர்றதா, இல்ல பெரிய பெரிய பாஸ்டர்ங்க ஜெபிக்கிறாங்க அவங்க கிட்ட போய் ஜெபிச்சா எனக்கு எல்லாம் நடக்கும் என்று சொல்லுவதா? இது மட்டுமல்ல ஜெபம். இன்று நற்செய்தி வாசகம் சொல்வது போல இரண்டு காரியங்கள் உங்கள் ஜெபங்களில் இருக்க வேண்டும். ஒன்று, நீங்கள் தூய்மை உள்ளவர்களாக ஜெபிக்க வேண்டும். உங்க உள்ளத்துல தூய்மை இருக்கணும், அழுக்குகள் இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. இதோடு நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. பல வருஷமா ஜெபிக்கிற ஃபாதர், பல நாட்களா ஜெபிக்கிற ஃபாதர், மாதாவுக்கு எத்தனையோ பொருத்தனை செலுத்தி இருக்கிற ஃபாதர், இதையெல்லாம் முக்கியம் அல்ல. உங்கள் உள்ளத்திலே முதலிலே தூய்மை இருக்கிறதா? உங்கள் உள்ளத்திலே நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறீர்களா? Luke 13:3 சொல்வது போல, இதோ இன்று நீங்கள் மனம் மாறாவிடில் அழிந்து போவீர்கள். அப்ப நான் ஜெபம் செய்தும் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல, நான் ஆண்டவரை தேடி எனக்கு நிம்மதி கிடைக்கல, இதோ என் ஆண்டவர் தான் சொல்லி ஒவ்வொரு நாளும் தேடி வந்தும் இன்னும் என் குடும்பத்திலே ஆசீர்வாதம் பிறக்கவில்லை என்றால் ஒன்று குறைபடுகிறது, அது நீங்களும் நானும் மனம் மாறவில்லை, உள்ளத்திலே தூய்மை இல்லை, முழுமையாக அந்த கடவுளை, தூய்மையான கடவுளை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளாததால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. அப்ப இன்னைக்கு முடிவெடுங்க, நான் தூய்மையோடு ஜெபிப்பேன். என் ஆண்டவர் தூய்மை உள்ளவராக இருக்கும்போது நானும் என் ஆண்டவரை போல தூய்மை உள்ளவனாக மாறுவதற்காய் நான் ஜெபிப்பேன் என்று முடிவெடுத்தால் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். இரண்டாவது,
உங்கள் நம்பிக்கையோடு ஜெபிங்க, ஆண்டவர் நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு. 1 Samuel 17:46 வாசிக்கிறது போல தாவீதுக்கு இருந்த அந்த நம்பிக்கை கோலியாத்து மிகப்பெரிய பிரச்சனை. அந்த கோலியாத்தை பார்த்து, கோலியாத்தே நீ ஈட்டியோடும் எரி வேலோடும் வாளோடும் இடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்தலாகிய ஆண்டவரின் பெயரால் வருகிறேன், அந்த ஆண்டவனுக்கு வெற்றியை தருவார் என்று சொன்னாரு. இன்னைக்கு எத்தனை பேருங்க அப்படி ஜெபிக்கிறோம், நம்பிக்கை இல்லாம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஏதோ ஜெபிக்கிறோம், ஃபாதர் அடிச்சு விடுவோம், வந்தா கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கனா பரவாயில்லை என்று ஜெபிக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் உண்மையிலேயே என் ஆண்டவர் செய்வார் என்று நம்புகிறோம்? எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த தாவீது சொன்னது போல, இதோ என் ஆண்டவரின் பெயரால் வருகிறேன், இந்த பிரச்சனையிலிருந்து என் ஆண்டவனுக்கு வெற்றியை தருவார் என்று எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசம் குறைந்து போனது என்றால், இதோ ஆண்டவனுக்கு செய்வார் என்று நீங்கள் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால், இதோ 10 ஆண்டுகள் ஜெபித்தேன், 11 ஆண்டுகள் ஜெபித்தேன், இனி நடக்காது என்று அவ்விசுவாசத்தோடு ஜெபிப்பதற்கு பதிலாக, என் ஆண்டவர் நிச்சயம் எனக்கு செய்து கொடுப்பார் என்று நீங்களும் நானும் விசுவாசித்து ஜெபித்தோம் என்றால், நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள் என்று என் கடவுள் சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த 2 காரியத்துல நீங்க கரெக்டா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஏன் என் ஜெபம் கேட்கல? 1, நான் பாவியா இருக்கிறேன், இன்னும் பாவத்தை விடாம இருக்கிறேன், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிருக்கேன், பாவமும் செய்யற ஆண்டவர் என் தேடினா 100% என் ஜெபங்கள் கேட்கப்படாது, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று விவிலியம் சொல்கிறது. எசையா 59:1-2, உங்களை மீட்க முடியாதவாறு ஆண்டுடைய கைகள் குறுகி போகவில்லை, உங்கள் ஜெபங்களை கேட்க முடியாதவாறு ஆண்டுடைய காதுகள் மந்தமாகல, பிரச்சனை உங்கள் பாவங்கள் என்று சொல்கிறது. எனவே இன்னைக்கு முடிவெடுப்போம், நான் ஜெபிப்பேன், என் பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிப்பேன். வெளியில ஏமாத்தலாங்க, ஃபாதர் நான் ஏமாத்தலாம், நீங்க என்ன ஏமாத்தலாம், நான் உங்களை ஏமாத்தலாம், பாவமே செய்யாத அப்படியே புனிதர்களைப் போல நாம் வாழ்ந்து விடலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. எனவே யோசித்து பார்ப்போம், பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிங்க. இன்னைக்கு 2வது, நம்பிக்கையோடு ஜெபிப்பை, ஆண்டவர் மட்டும்தான் செய்வார், நம்ம ஆண்டவரால் செய்ய முடியும். நீங்கள் நானும் ஜெபித்தோம் என்றால், ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேணும், என்னை ஆசீர்வதிங்க, என்னை தொடுங்க, நீங்கள் மட்டும் எனக்கு போதும் என்று விசுவாசத்தோடு அவரை இருக பற்றி கொண்டோம் என்றால், நம்முடைய ஆண்டவர் நம்மை மீட்டெடுப்பார். இந்த 2 குறைவாக இருந்தது என்றால், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களை சுத்தப்படுத்துவார், ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கை தந்து உங்கள் குடும்பத்தை வழிநடத்துவார். எனவே நாமும் நம்முடைய வீட்டில் இருக்கிற எரிக்கும் மதில் சுவர்கள் உடைய வேண்டும் என்றால், நம்முடைய நோய்களும் நீங்க வேண்டும் என்றால், குடும்பத்தில் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும். எனவே தொடர்ந்து ஜெபிப்போம், இறை அருளையும் ஆசியையும் பெற மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரியே, நம்ம இரவு கொடுக்கும் திருப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தை ஆகிய உனக்கு ஏற்றதாகும் படிச்சவியுங்கள். பரிவன் பூமிக்கு இறைவா, தூய மரியாளின் நினைவு நாளில் நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளையும் வேண்டுதலையும் கனிவுடன் கண்ணோக்கும், இவை உமக்கு உகந்தவையா, எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே துயவரான தந்தையே என்றும் ஆளும் எல்லாமல் நிறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னிமர நினைவை கொண்டாடும் இந்நாளில் உமது திருப்பெயரை மேன்மேலும் போற்றி புகழ்ந்தேற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அடியாரான புனித கன்னிமரியால் கப்ரியேல் தூதரின் வாழ்த்துறையை ஏற்று உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் அமைதியின் அரசருமான இயேசு கிறிஸ்துவை தம் உதரத்தில் சுமந்தார். எங்களை மீட்க தம் மகன் ரத்தம் சிந்தி உம்மோடு எல்லோரையும் ஒப்புரவாக்கிய போது மரியால் மனக்கலக்கம்மாள் சிலுவை அடியில் நின்றதால் எங்கள் வீரத்தாயாக திகழ்கின்றார். அவர் அப்போஸ்தலர்களோடு ஜபத்தில் ஒன்றித்து ஒற்றுமையும் அமைதியும் தரும் ஆவியை அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் ஊற்றாகிய ஆவியை நீர் வாக்களித்த கொடையென எதிர்பார்த்திருந்தார். இவ்வாறு அவர் கிறிஸ்துவின் தனி முதற்சீடராகவும் அமைதியின் அரசியாகவும் என்றுமே திகழ்கின்றார். ஆகவே வானத்தூதர் பிரதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து என்றென்றும் உம்மை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் சொல்வதாவது வானக தந்தையே நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் பிரத்தமமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட மனமுகந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே அருணவர் தேவன் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றார். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவ இறப்பையும் மீட்பும் நினைவு கொண்டு வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஓடியம் புரிய தகுந்தவனை எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவையும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் பத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா உலகெங்கும் பலருக்கும் திருச்சபையில் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவி ஏற்புதலர் ஆகிய அனைவரையும் நினைவு கொண்டிருந்தும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தள்ளும் தந்தையே உயிர்தலும் நம்பிக்கை நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவனைவுக்கு வந்து ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவர் சுசையப்ப, புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முகந்தவராக இருந்த புனித அனைவரனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியின் ஒன்றேப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பிரியமான அன்பரை மக்களும், இதோ ஆண்டவர் சொல்வது போல நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி செவிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்கிறோம். திருப்பாடல் 125:5 சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கின்றவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். இதோ ஆண்டவருக்கு முன்பு முழங்கால் படியிட்டு செவிக்கின்றவர்கள் எந்த மனிதனுக்கு முன்பும் அவர்கள் தாழ்ந்து போக மாட்டார்கள் என்று செவிப்போம். இதோ நமக்கு ஆசீர்வாதம் தருகின்ற ஆண்டவரை நோக்கி செவிப்போம். இதோ எசேக்கியா மன்னனுக்கு சுகத்தை தந்த ஆண்டவரை நோக்கி செவிப்போம். இதோ தகர்க்க முடியாத எரிக்கோ மதில் சுவரை உடைத்தெறிந்த ஆண்டவரை நோக்கி செவிப்போம். இதோ கோலியாத்தை வெற்றி கொள்ள முடியாது என்று ஓடி ஒளிந்த தருணத்திலே இதோ தாவீதுடைய ஜபத்தை கேட்டு கோலியாத்தை வெற்றி பெறுகின்ற ஆற்றலை தந்த கடவுள் என்று உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, இதோ எரிக்கோ மதில் சுவர் போல இருக்கின்ற ஒவ்வொரு தடைகள், இதோ என்னால் இவர்களை வெற்றி கொள்ள முடியவில்லையே, இந்த பிரச்சனையை வெற்றி கொள்ள முடியவில்லையே என்ற சோர்ந்த உள்ளங்களுக்கு ஆண்டவர் ஆற்றலையும் வல்லமையையும் தேற்றுதலையும் தருகிறார். ஜெபிக்க அழைக்கின்றார். நாம் அனைவரும் ஆண்டவரை உற்று நோக்கி விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற பாடலை பாடி செவிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்று தங்க வேண்டும். இதோ என் ஆண்டவருடைய ஜபங்களை கேட்டு என் கண்ணீரை துடைத்து என்னை மார்போடு அழைத்துக் கொள்கின்ற கடவுளாக இருக்கிறார். பாவத்தை அறிக்கையிட்டு செவிப்போம், நம்பிக்கையோடு செவிப்போம். ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று சொல்லி இதோ விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவரை துடைப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. அனைவரும் இணைந்து பாடுவோம். இதோ ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் என்ற நம்பிக்கையோடு, இதோ ஆண்டவர் நம்முடைய ஜபங்களுக்கு பதிலளிக்கின்ற ஆண்டவர், இதோ நம்முடைய கண்ணீரை கண்டு நமக்கு சுகமளிக்கின்ற ஆண்டவர், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த தோல்வியாக இருந்தாலும் இதோ என் ஆண்டவர் இந்த தருணத்திலே மீட்பை தருகின்ற ஆண்டவர். விசுவாசத்தில் நம்பிக்கையோடு செவிப்போம். எல்லாம் கூடு ஒரு வார்த்தை சொன்னால் போது ஆண்டவரை நோக்கி, இதோ இந்த தருணத்தில் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறான். இதோ ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேற்றுகின்றான். இதோ இந்த தருணத்திலே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். சோர்ந்த உள்ளங்களையும் துவண்ட உள்ளங்களையும் ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். இதோ உடல் நோய்களிலிருந்து உள்ள நோய்களிலிருந்து ஆண்டவர் சுகத்தை தருகிறார். தன்னை நோக்கி கூவி அழைக்கிற ஒவ்வொருடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். இதோ ஜபமோ நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும், ஜபமோ நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும், நம்முடைய ஜபமே நமக்கு நம்பிக்கையை பெற்றுத்தரும், நம்முடைய ஜபமே நம்முடைய ஒவ்வொரு துன்பங்களிலிருந்து துயரங்களிலிருந்து விடுதலையை பெற்றுத்தரும். எனவே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜபிப்போம். அதிசயம் செய்வரே மனதுருதி கரம் நீட்டி அதிசயம் செய்வரே ஐயா அதிசயம் செய்வரே ஐயா அதிசயம் செய்வரே
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. இதோ ஆண்டவரை உற்று நோக்கி ஜெபிப்போம். இதோ ஜெபம் நமக்கு ஜெயத்தை பெற்று தரும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இதோ ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அன்பு செய்கின்ற கடவுளாயிருக்கிறார். தன்னை நோக்கி கூவி அழைக்கின்ற ஆடுகளை மீட்டெடுக்கின்ற ஆண்டவராயிருக்கிறார். இந்த தருணத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரிடம் சொல்வோம். மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து சோர்ந்து போனது போதும். இதோ உலகத்தை நம்பி உலகத்தின் பின்னால் சென்று இன்று வழிகளையும் வேதனைகளையும் சம்பாதித்தது போதும். இன்று உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கின்ற கடவுள், பாவங்களை விட்டுவிட்டு தந்தையை நோக்கி திரும்பி வருகின்ற ஒவ்வொருவரையும் வல்லமையால் நிரப்புவேன் என்று சொன்ன கடவுள், இதோ என் மீது நம்பிக்கை வைத்து தந்தையே எனக்கு உதவி புரியும் என்று கேட்கும் பொழுது அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு கட்டுகள், ஒவ்வொரு பிரச்சனைகள், இதோ தடைகள், இதோ எதிர்ப்புகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து என் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்ன கடவுள், என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை உற்று நோக்கு. உன் தேவைகளை ஆண்டவர் முன்பு வைத்து செவி. உடல் நலத்தில் காகச் செவி. இதோ உடலிலே நோய் இருக்கிறது, இதோ அடி வயிற்றிலே பிரச்சனை இருக்கிறது, இதோ எனக்கு பலவிதமான துன்பங்கள் இருக்கிறது, எத்தனையோ மருத்துவரை பார்த்து சுகம் கிடைக்கவில்லை, ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும், கர்ப்ப பையிலே பிரச்சனை இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும், இதோ எனக்கு குழந்தை பிறக்கவில்லை, ஆண்டவரே எனக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும், இதோ என்னுடைய குடும்பத்திலே கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இதோ கடன் கொடுத்து விட்டு இன்று ஏமாந்து நிற்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இதோ நான் செய்கின்ற தொழிலிலே எனக்கு வெற்றி இல்லை, அவமானம் தான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இதோ நான் உதவி செய்தவர்கள் நல்லது செய்தவர்கள் எல்லாம் எனக்கு எதிரிகளாக மாறிவிட்டார்கள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இதோ ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத பயங்களை சுமந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவரே செய்த தவறுக்காய், இதோ தவறு செய்யக்கூடாது நினைக்கின்ற தருணத்திலே அந்த தவறை விட்டு வெளியே வர முடியாமல் ஒவ்வொரு நாளும் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவரே என் குடும்பத்திலே சந்தேகத்தின் ஆவியால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவரே பெற்ற பிள்ளையால் எனக்கு நிம்மதி இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவரே இதோ என்னுடைய கணவனால் நிம்மதி இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவரே என் குடும்பத்திலே சமாதானத்தின் ஆவி இல்லை என்று உடைந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவரே என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே, இதோ தீய வார்த்தைகளில் பேசுகிறார்களே, ஆண்டவரே நான் நம்பிய உறவுகள் என்னை காட்டி கொடுத்து விட்டார்களே, ஆண்டவரே நான் விசுவாசித்த ஒவ்வொருவரும் இதோ இந்த தருணத்தில் எனக்கு எதிராக எழுந்து நிற்கிறார்களே என்று உள்ள குமுறலோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆனால் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம், என் ஆண்டவரை தேடும் பொழுது இதோ திருப்பாடலில் வாசிக்க கேட்பது போல திருப்பால் 34:10 சிங்கக்குட்டிகள் பட்டினி இருக்கும், என் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாயே அன்னை மரியே எங்களுக்காய் பரிந்து பேசுபவளே, இதோ எலிசபெத் அம்மாளுடைய துன்பத்தை துயரத்துயரை துடைக்க ஓடி சென்று உதவி செய்தவளே, தானா உன் திருமணத்தின் பற்றாக்குறையை தீர்த்து வைத்த என்னுடைய தாயே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பற்றாக்குறையோடு இருக்கிறோம், நிம்மதி பற்றாக்குறையோடு, சந்தோஷம் பற்றாக்குறையோடு, நற்சுகம் பற்றாக்குறையோடு, ஆசீர்வாதம் பற்றாக்குறையோடு, பலவிதமான பற்றாக்குறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அம்மா. நம்புகின்றோம், நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, உன் மகனை நோக்கி நாங்கள் எங்களுடைய ஜெபங்களை எழுப்பும் பொழுது வெற்றியுண்டு என்று நம்புகிறோம். என் மக்களை ஆசீர்வதித்து வல்லமையால் நிரப்பி தெய்வீக பராமரிப்பால் உன் பரிந்துரையால் தாங்க வேண்டும் என்றும், ஆண்டவராக இயேசுவே எங்களோடு தங்கி எங்களுக்கு சுகத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும், இதோ என் ஆண்டவரை நம்புபவர்கள் சோடை போவதில்லை என்பதை எங்களோடு இருக்கிறவர்கள் உணர்ந்து கொள்ளும் விதமாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். எம் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதியும் கரம் பிடித்து வழிநடத்தும் ஆமேன். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை பக்தியோடு சொல்வோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விளவிடாதேயும் தீமையை வச்சுத்தருளும், ஆண்டவரே தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடனர்ல உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்குமின்றி நலமாய் இருப்போமாகும். நாங்கள் நம்பியிருக்கும் பேர் இன்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும், குறிப்பாக ஜெபிக்கின்ற உள்ளத்தை பெற்றிருக்கிற எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அளித்தருள். திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் சமாதானத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களுக்கு இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம்மை அன்பு செய்து அரவணைத்தோம். இதோ நமது அருகில் நின்று கொண்டிருக்கிற செம்மறி. நம்முடைய ஜபங்களாலும் நம்பிக்கையாலும் தூய்மையான வாழ்க்கையாலும் இந்த செம்மறியின் ஆசீர்வாதத்தை பெற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த செம்மறி விழுந்திருக்க அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல வேண்டும். நாங்கள் உம்மை போற்றி புகழ அருட்காரம்.
பிரிவு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆரோக்கிய தாயின் சிறப்பையும் மகிமையும் இத்திருத்தலத்தின் சிறப்பையும் அருளையும் வடசென்னை முழுவதும் கொண்டு சேர்க்கின்ற முயற்சியாக அற்புதரேசு தொலைக்காட்சி சேனல் வழியாக நம்முடைய திருத்தலத்தின் நிகழ்ச்சிகள் நேரலையாகவும் பதிவு நிகழ்வாகவும் ஒளிபரப்பப்பட இருக்கிறது. இன்று முதல் அத்தகைய ஒளிபரப்பு துவங்கும். தொலைக்காட்சியிலும் இணையதளத்திலும் யூடியூபிலும் நம்முடைய திருத்தலத்து நிகழ்ச்சிகளை காணலாம். அற்புதரேசு சேனலுடைய அலுவலகத்தை நம்முடைய திருத்தலத்திலே நாம் இன்றைக்கு ஆரம்பிக்கின்றோம். இங்கே இருந்து நம்முடைய திருத்தல நிகழ்ச்சிகளும் மற்ற ஆலயத்து நிகழ்ச்சிகளும் ஒளிபரப்பப்படும். எண்ணற்ற மக்கள் கடவுளை மகிமைப்படுத்த அறிந்து கொள்ள ஆரோக்கிய தாயை கண்டு பாவிக்க அருளை பெற இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவோம். பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கும், கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கூட நற்கருணை ஆராதனை ஜபமாலை ஜபித்தல் அன்பு எங்கள் வழியாக கேரல் பாடுதல் போன்ற நிகழ்ச்சிகளை கூறினால் அவற்றையும் அவர்கள் பதிவு செய்து தொலைக்காட்சியிலே ஒளிபரப்புவார்கள். ஆகவே அன்னையை மகிமைப்படுத்த அனைவரும் சேர்ந்து இந்த முயற்சியில் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினம் திருவருகை காலத்தை ஆரம்பிக்கிறோம். ஆண்டவருடைய பிறப்புக்கான தயாரிப்பு காலம், கருணையின் காலம், பிறப்பின் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள துவக்கத்திலிருந்தே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். நேரத்தோடு திருவழிபாடுகளிலே கலந்து கொள்வோம். வருகின்ற 8ஆம் தேதி மாதத்தின் 8ஆம் தேதி அன்னையின் சிறப்பு நாள். அன்னையோடு ஒரு நாள் அருள் ஆசையை பெற்றுக்கொள்ள அனைவரும் சேர்ந்து வருவோம், மற்றவருக்கும் அறிவிப்போம். அன்றைக்கு அமலோருக்கு அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். திருப்பலிகளே மாற்றங்கள் இருக்கும். முதல் திருப்பலி காலை 6:30 மணிக்கும், இரண்டாம் திருப்பலி காலை 9:15 மணிக்கும், மூன்றாம் திருப்பலி காலை 10:30 மணிக்கும் நடைபெறும். 12 மணி முதல் 1 மணி வரை சிறப்பு நற்கருணை ஆராதனை அருளின் நேரம். ஆண்டவரோடு இணைந்திருந்து அருளை பெறுவதற்கான சிறப்பு ஆராதனை இருக்கும். அதனை கலந்து கொண்டு ஜெபிப்போம், அருளை பெறுவோம். அது முடிந்த பிறகு அன்னதான நிகழ்ச்சி நடைபெறும். மாலை 6 மணிக்கு தேர் பவனியும் அதனை தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். 8ஆம் தேதி அன்னையின் வணக்க நாளை சிறப்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இறையசல் பிரியமானவர்களே, நாம் படிக்க வேண்டிய இறைவார்த்தை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9வது இறைவசனம். யாராவது ஒருவர் வாசிங்க. மத்தேயு 7:9. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9வது இறைவசனம். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தன் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தொடர்ந்து தீயவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் சொல்வது போல உங்கள் பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீர்களா? உங்கள் பிள்ளை உங்களிடம் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா? தீயவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் என்றால் வானக தந்தையை நோக்கி நீங்களும் நானும் நம்பிக்கையோடு பாவத்தை விட்டு ஜெபித்தோம் என்றால் அவர் இன்னும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எனவே இந்த வசனத்தை வீட்டிற்கு சென்று வாசிப்போம், ஜெபிப்போம். ஜெபத்தின் வாயிலாக ஆசிரியம் வல்லமையும் பெறு. இறுதி ஜெபத்திற்காய் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் மறுச்சான் உணவால் ஊட்டம் பெற்ற நாம் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியாளுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாம் உமது மீட்பின் பலன்களை என்றும் தூய்த்திர அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சாட்சிகளாய் சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்புகளே, உன்னிடம் கண்களை மூடி இதோ இந்த எண்ணெயை இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். என் அன்பு ஆண்டவரே, இதோ இந்த எண்ணெயை நீரையே ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இதோ சாமுவேலிடம் இந்த எண்ணெயை எடுத்து சென்று சவுல் தாவீதை இவர்களுடைய உச்சம் தலையில் இந்த எண்ணெயால் அபிஷேகம் செய்யும் பொழுது அவர்கள் ஆற்றலை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொன்னவர், இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சீடர்களிடம் நீங்கள் செல்லும் பொழுது உங்கள் கையிலே எண்ணெயை கொண்டு செல்லுங்கள், நெற்றிகளில் பூசி நோயாளிகளுக்காய் சுவியுங்கள், அவர்கள் நலம் பெறுவார்கள் என்று வாக்குறுதி தந்தவரை அதே நம்பிக்கையோடு இந்த எண்ணெயை நீர் ஆசீர்வதிக்க செபிக்கின்றோம். இந்த எண்ணெய் எங்கள் நெற்றிகளில் பூசும் பொழுதும் உச்சம் தலிருந்து உள்ளம் கால்வர் இருக்கின்ற நோய்கள், இதோ எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற மனக்கவலைகள், எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உண்மையே நம்பி இதோ இந்த எண்ணெயை நீர் ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்விலே திரு நிகழ்விலே பங்கேற்கின்றோம். இந்த எண்ணெயை ஆசீர்வதித்து எங்களுக்கு சுகம் தர தந்தை மகன் தூய் ஆவியின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ.
மறக்காம இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், தேங்க்யூ.